அடுத்து கொஸ்டின் நம்பர் 5, கீழ்காணும் பண்புகளை நிறுவுக. இஜட் ஒரு மெய்யன் என இருந்தால் இருந்தால் மட்டுமே இருந்தால் இருந்தால் மட்டுமே இம்ப்ளைஸ் அண்ட் இம்ப்ளைஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப். இங்கிலீஷ்ல வந்து இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இருந்தால் இருந்தால் மட்டுமே. இதுக்கு நம்ம இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இம்ப்ளைஸ் அண்ட் இம்ப்ளைஸ் தட் எப்படி சொல்லுவோம்னா இம்ப்ளைஸ் அண்ட் இம்ப்ளைஸ் தட் இம்ப்ளைஸ் அண்ட் இம்ப்ளைஸ் தட். அதாவது அப்படியே இங்க வர ஸ்டெப்பை அப்படியே பேக்வேர்டா சொன்னாலும் அதே வந்து ஆன்சர் வந்து ஹோல்ஸ் குட், அது வந்து உண்மை அப்படின்னு அர்த்தம். ஒரு ஸ்டெப் ஆரம்பிச்சு அப்படியே சொல்லிட்டே வரும், கடைசியா ஒரு ஸ்டெப்ல முடியுது, அப்படி தலையில போறோம். இந்த ஸ்டெப் அப்படியே கொண்டு வந்தோம்னாலும் அந்த ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோமோ அது வந்து உண்மை அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இம்ப்ளைஸ் அண்ட் இம்ப்ளைஸ் தட். இப்போ நம்ம க்வெஸ்சன்ல என்ன கொடுத்துருக்குன்னா இஜெட் ஒரு மெய்யன் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதில் கொடுக்கப்பட்ட கண்டிஷன் இஜெட் ஈக்குவல் டு இஜெட் பார் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இஜெட்னா நமக்கு என்னன்னு தெரியும், எஸ் பிளஸ் ஐ வை அப்படின்ற கலப்பெண். இஜெட் பார் அப்படின்னா அதனுடைய இணையன் எஸ் மைனஸ் ஐ வை. இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது, இஜெட்னா எஸ் பிளஸ் ஐ வை, இஜெட் பார்னா எஸ் மைனஸ் ஐ வை. ஸோ நமக்கு கொடுக்கப்பட்டது என்ன, கிவன் இஜெட் ஈக்குவல் டு இஜெட் பார், ரெண்டும் சமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ இந்த மாதிரி போட்டுட்டே வருவோம். ஏன்னா இருந்தால் மட்டும் இருந்தால் மட்டுமே அப்படின்னா இந்த இம்ப்ளைஸ் அண்ட் இம்ப்ளைஸ் தட் இருந்தால் மட்டும் இருந்தால் மட்டுமே அப்படின்னு சொல்லி சொல்றோம். நமக்கு வந்து இங்கிலீஷ்ல சொன்னா ஈஸியா இருக்கும், இம்ப்ளைஸ் அண்ட் இம்ப்ளைஸ் தட். இப்போ இஜெட் என்ன கொடுத்துருக்கேன், எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஐ ஒய். ஜஸ்ட் பிரதிநிதி செய்யறது இஜெட்டையும் இஜெட் பாரையும் பிரதிநிதி செய்யறது. இதை இந்த சைடு கொண்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் பிளஸ் ஐ ஒய் பிளஸ் இந்த பக்கம் வந்தா மைனஸ், மைனஸ் இந்த பக்கம் வந்தா பிளஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இது என்ன இருக்கு, கேன்சல் ஆயிரும். ஐ பிளஸ் ஐ என்ன, டூ ஐ ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. டூங்கிறது ஒரு நம்பர் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, ஐங்கிறது ஒரு நம்பர் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ மிச்சம் என்ன இருக்கு, ஒய், ஒய் மட்டும் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இங்கே இந்த நொட்டேஷன் போட்டுட்டே வரணும், இம்ப்ளைஸ் அண்ட் இம்ப்ளைஸ் தட் இதை வந்து போட்டுட்டே வரும். அப்போ ஒய் ஜீரோனா ஒய் என்பது என்னது, இமேஜினரி பார்ட் இல்லையா, கற்பனை எண் பகுதி. அப்போ கற்பனை எண் பகுதியே இல்லை அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஐ ஒய்ல இதுவே ஜீரோ ஆகிருக்குன்னா மிச்சம் என்ன இருக்கு, எக்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ வித் இம்ப்ளைஸ் தட் ஒய் எக்ஸ் இஸ் ரியல், எக்ஸ் என்பது மெய், எக்ஸ் இஸ் ரியல். அப்போ அதுதான் நமக்கு கேட்டிருக்கு. எக்ஸ் வந்து மெய் அதுதான் கேட்டிருக்கு, எக்ஸ் ஒரு மெய் எண் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். எக்ஸ் ஒரு மெய் எண். அப்ப இது வந்து நம்ம இதுதான் இப்ப இது தலையில சொல்லி போறோம். எக்ஸ் எக்ஸ் என்பது ஒரு மெய் எண் எனில் இங்க வந்து ஒய்ங்கிறது ஜீரோ, இந்த ஸ்டெப் அப்படியே கொண்டு வரப்போ இஜெட் ஈக்குவல் டு இஜெட் பார் சொல்லி இதை முடிக்கணும். வெறும் எக்ஸ் மட்டும் கிடைச்சா அதை பியூர்லி முழுமையான மெய், பியூர்லி ரியல் நம்பர் அப்படின்னு சொல்லி எழுதுறோம். ஸோ இதுக்கு லாஸ்ட் ஸ்டெப்ல இப்ப இதை நம்ம எப்படி எழுதணும், இஜெட் இஸ் பியூர்லி ரியல் இம்ப்ளைஸ் இஜெட் ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன எழுதுறோம், இஜெட் பார். ஏன்னா இஜெட் ஈக்குவல் டு இஜெட் பார் ஆரம்பித்தோம், நமக்கு பியூர்லி முழுமையான மெய் அப்படின்னு கிடைச்சிது. அப்போ இது முழுமையான மெய்யாக இருந்தால், பியூர்லி ரியலாக இருந்தால் இஜெட் ஈக்குவல் டு இஜெட் பார் பே தலைகளாக சொல்லி போனோம்னா இஜெட் ஈக்குவல் டு இஜெட் பார்னு கிடைக்கும். இது வந்து இம்ப்ளைஸ் அண்ட் இம்ப்ளைஸ் தட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு இதை ப்ரூவ் பண்ணலாம், அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு இதை ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கறதுதான் இருபுறமும் இந்த ஆரோ மார்க் வந்து நம்ம போடுறது. இதுல செகண்ட் பார்ட் இருக்கு, செகண்ட் பார்ட் இந்த ரியல் பார்ட் ஆஃப் இஜெட். அடுத்து வந்து செகண்ட் பார்ட் கண்டுபிடிக்கணும்.
இசட் வந்து எக்ஸ் பிளஸ் ஐவை, இசட் பார் வந்து எக்ஸ் மைனஸ் ஐவை இல்லையா. அப்போ ரெண்டும் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஸ்டின் வந்து இங்கே ஆட் பண்ணிருக்கு, அதனால ஆட் பண்ணுறோம். அடுத்ததுல மைனஸ் பண்ணியிருக்கு, அதனால அடுத்த ஸ்டெப்பில் மைனஸ் பண்ணணும். ஸோ இசட் பிளஸ் இசட் பார் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐவை பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஐவை, இது என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். ஸோ டூ எக்ஸ் ஈக்குவல் டு இசட் பிளஸ் இசட் பார். ஸோ டூ அடுத்த ஸ்டெப்பில் கீழே வந்துடும், இசட் பிளஸ் இசட் பார் ஈக்குவல் டு இங்கே பை டூ. இதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும் இல்லையா. இப்போ இது இங்க ரியல் பார்ட் ஆஃப் இசட்னு இருக்கு, மீன்ஸ் இங்க எக்ஸ் மட்டும் எழுதியிருக்கீங்களா. எக்ஸ் இஸ் வாட், எக்ஸ் இஸ் நத்திங் பட் ரியல் பார்ட், ஒய்ங்கிறது இமேஜினரி பார்ட். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன, ரியல் பார்ட் ஆஃப் ஆர் ஆஃப் இசட்னா ரியல் பார்ட் ஆஃப் இசட், அதாவது மெய் பகுதி, இசட்டின் மெய் பகுதி, இசட்டின் மெய் பகுதி அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒன்று வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஒரு பார்ட் ஓவர், அடுத்தது வந்து ரெண்டையும் மைனஸ் பண்ணலாம். ஸோ இசட் மைனஸ் இசட் பார் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐவை, மைனஸ் போடுறப்ப என்ன பண்ணலாம், மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஐவை, இந்த மைனஸை ரெண்டுக்குமே உள்ளே கொண்டு போகிறோம். ஓ இசட் வேண்டாம், இது வந்து எக்ஸ் மைனஸ் ஐவையா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐவை மைனஸ் எக்ஸ் மைனஸ் 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 என்ன பிளஸ் ஆகி, இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போகிறேன். ஸோ மைனஸ் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் ஐவை ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ இசட் மைனஸ் இசட் பார் ஈக்குவல் டு டூ ஐவை. ஸோ இசட் மைனஸ் இசட் பார் பை டூ ஐ ஈக்குவல் டு ஒய். ஒய் என்பது என்ன, கற்பனை பகுதி, இசட்டின் கற்பனை பகுதி, இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட். இமேஜினரி பார்ட் எழுத எப்படி எழுதலாம், தட் இஸ் ஐஎம் இமேஜினரினா ஐஎம், ஐஎம் மீன்ஸ் இமேஜினரி, இமேஜினரி ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் மைனஸ் இசட் பார் பை டூ ஐ. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. இது வந்து நமக்கு ஒன் மார்க்ல வரும், பின்னாண்ட வந்து எஸ்ஐசம் வந்து செய்யறப்போ இந்த மாதிரி ரிசல்ட் வர்றப்ப இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இசட் மைனஸ் இசட் பார் பை டூ ஐ அப்படின்னு வந்ததுன்னா அடுத்த ஸ்டெப்ல இமேஜினரி ஆஃப் இசட் அப்படின்னு எழுத தெரியணும். இசட் பிளஸ் இசட் பார் பை டூ அப்படின்னு வந்தால் ரியல் பார்ட் ஆஃப் இசட்னு தெரியணும். ஸோ இது வந்து ஒன் மார்க்ல வரும். ஸோ இது நல்லா ஞாபகத்தில் வச்சு, ரியல் பார்ட்னா பிளஸ் பை டூ, இமேஜினரி பார்ட்னா மைனஸ் பை டூ ஐ. ஸோ அடுத்த க்வெஸ்சன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.